இன்னைக்கு ஒரு சாட் மசாலா பண்ணலாம். சென்னா போட்டு சாட் மசாலா. இது பாருங்கள், நான் வந்து நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை இப்போ கழுவி குக்கரில் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டுருக்கேன். அந்த பொங்கி வந்து அது நிறைஞ்சி வழியக்கூடாது அப்படின்றதுனால. இப்போ ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இது வெங்காயம், ஒரு 4 வெங்காயத்தை 4-3 கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதிலே 1 ஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் அப்படியே ஸ்பீடாக வேக வச்சு அப்படியே பண்ணலாம்ப்பா. ஆற வச்சு அரைச்சிட்டு பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மசாலா. நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ட்ரை. இது வந்து ரொம்ப அப்படியே குயிக்காக முடிஞ்சிடும். தனியா பவுடர் 1 ஸ்பூன் போடுறேன். இதெல்லாமே குட்டி ஸ்பூனாக இருக்குப்பா, அதனால் சொல்கிறேன். 1 ஸ்பூன் தான் தனியா பவுடரு. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி, அது 1-2 ஸ்பூன் போட்டேன். மஞ்சத்தூள், சோம்பு பவுடர், இது வந்து ஒரு மசாலா பவுடர் பண்ணியிருக்கேன். இது சென்னா மசாலா, எல்லாத்துக்கும் பண்ணலாம். இது பட்டை, லவங்கம், அப்புறமா பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாம் போட்டு ஒரு பவுடர். இது தனியாலாம் போட்டு இது வந்து 1-2 ஸ்பூன் போடுறேன். ரொம்ப தூக்கலாக இருக்கும் வாசனை. நம்ம இந்த கடையில் கிடைக்கிற மசாலா மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டுடலாம்ப்பா. இதுவும் வெந்துடும், இதுவும் வெந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அந்த வேக வச்ச அந்த வெங்காயம் தக்காளியே ஆற வச்சுருக்கேன்ப்பா. இதை அரைச்சிட்டு வந்து நம்ம இப்போ அந்த சென்னா மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அந்த அரைச்சிட்டு வந்துட்டேன் அந்த மசாலாவை, எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம இதை அந்த எண்ணெயில் போட்டுடலாம் அந்த மசாலாவை. வதங்கட்டும், ரொம்ப ஸ்பீடாக முடிஞ்சிடும்ப்பா இது. ஒரு நிமிஷத்தில் அது வெந்துட்டதுனால எண்ணெய் திரும்பி வந்துடும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப மெனக்கிட வேணாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போடுறேன் பாப்பா. நான் இப்போ இதை அப்படியே நம்ம சிம்மில் நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். சூப்பராக எல்லாம் மிளகா நெடியாக அந்த இஞ்சி பூண்டு வாசனையோட பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. எல்லாம் தான் நல்லா வெந்துருச்சு இல்லைங்களா. அது ரொம்ப சீக்கிரம் அந்த வாசனைலாம் போய் நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி போடுறேன். சூப்பரான கொத்தமல்லி இலை போட்டாச்சு. சென்னா ரெடி. இப்போ நம்ம பூரியை பொறிச்சு போட்டு சாப்பிட வேண்டியதுதான்ப்பா. நம்ம பானிபூரி உடச்சி போட்டு இன்னைக்கு நம்ம அந்த சாட் மசாலா சென்னா மசாலாவை நம்ம சாப்பிட்லாம். இன்னைக்கு சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், செய்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க. கொஞ்சம் ஆனியன் போடலாம், கொஞ்சம் கொத்தமல்லி தூவலாம். சூப்பரான சென்னா பானிபூரி மசாலா சாப்பிட்டு பாருங்கள். வாழ்க வளமுடன்.